ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ளாஸ்கில் படிந்துள்ள காஃபி கரையோ டீ கரையோ எவ்வளோ கரை இருந்தாலும் அதை ஈஸியாக சுலபமாக வீட்டில் இருக்க ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு எப்படி நீக்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வர்ற புது ஃப்ளாஸ்க் மாதிரி புத்தம் புதுசாக ஆகிடும் மேலும் ஃப்ளாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபிலாம் நம்ம போட்டு வைக்கும்போது அதை வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து கழுவுனாலும் அந்த காஃபி வாடை டீ வாடலாம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த காஃபி வாடை டீ வாடை எல்லாமே போயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பாருங்க என்னோட ஃப்ளாஸ்கில் வந்து எவ்வளோ கரை இருக்குன்னு இதை விட எக்கச்சக்கமாக கரை இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக அந்த கரை எல்லாமே வந்துடும் இப்போ வாங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஃப்ளாஸ்கில் வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்த தண்ணியை பாதி அளவுக்கு நிரப்பிக்கங்க இப்போ இதில் வந்து ஒரு லெமன் ஜூஸ் சேர்க்கணும் ஒரு முழு லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்ல பொங்கி வரும் இது நல்லா அடங்கினதுக்கப்புறமா இன்னொரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஸோ டோட்டலாக நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் இப்போ இதில் மீதி இருக்கிற சுடு சுடுதண்ணியை ஃப்ளாஸ்க்கு ஃபுல்லாக நிரப்பிக்கங்க இப்போ இதில் ஃப்ளாஸ்கோட மூடியை வச்சு நம்ம மூடி போடக்கூடாது அந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது அப்படியே பொங்கி நம்ம கையில் பட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வேறு ஏதாவது ஒரு மூடியை வச்சு மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் சைடில் வச்சுக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம பாதி தண்ணியை வந்து கொட்டிக்கலாம் இப்போ இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு அந்த கரை எல்லாமே ஓரளவு நல்லா அந்த தண்ணியில் வந்து ரிமூவ் ஆகி வந்துடுச்சு பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் இருக்கு இல்லையா அதில் வந்து பேக் சைடில் ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி நல்லா சொருகிக்கலாம் இப்போ இதை வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு குச்சியில் வந்து பின்னாடி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா சொருகி விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த தண்ணியை வந்து அதே பவுலில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அந்த கரை எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு ஒரு தடவை இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சதுமே அந்த கரை எல்லாமே நல்லா போயிருச்சு உங்கள் ஃப்ளாஸ்கில் வந்து இன்னும் கொஞ்சம் கரை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இதே தண்ணியை வந்து ஊற்றி இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா எல்லா கரையும் நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஸ்கோட மூடி இல்லையா அதுலேயுமே டீயோட வாடை காஃபியோட வாடை அப்படியே இருக்கும் அதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இதே தண்ணியில் வந்து கொஞ்சமாக கோரி எடுத்துக்கங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கேப் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுர்லாம் இதே தண்ணியை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த காஃபி வாடை டீ வாடெலாம் சுத்தமாக இருக்காது எல்லாமே போய்டும் இப்போ இந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிடலாம் இப்போ கடைசியாக நம்ம வந்து நார்மல் வாட்டர் வச்சு ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா குளிக்க அலசி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஃப்ளாஸ்க் வந்து எவ்வளோ புத்தம் புதுசாக சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஈஸியாக எவ்வளோ கராக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது சூப்பராக புத்தம் புதுசாக உங்கள் ஃப்ளாஸ்க் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ஃப்ளாஸ்கில் வந்து டீ வாடை காஃபி வாடை எதுவுமே இப்போ இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ